தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, மத்தியில் ஆட்சி அமைக்கும் முயற்சியிலிருந்து இந்தியா கூட்டணி பின்வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரேவும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்று 2 நாட்களாக ஒரு கேள்வி எழுந்த நிலையில் இன்று இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆட்சி அமைப்பதற்கு அந்த முகாந்திரம் எதுவும் இல்லை என்பதனால் யாரும் அதை பற்றி பெரிதாக கருத்து தெரிவிக்கவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி, அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பது, ஆட்சி அமைப்பதற்கான அந்த அதிகாரத்தை கோருவது, குடியரசுத் தலைவரை சந்திப்பது உள்ளிட்ட அந்த விவகாரங்கள் தொடர்பாக யாரும் பேசவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது பாஜக தற்போது ஆட்சி அமைக்க தேவையான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவது எப்படி, அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வருவது, மக்கள் விரும்பாத சட்டங்களை கொண்டு வந்தால் அதை எதிர்ப்பதற்கு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குரல் எழுப்புவது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக மட்டுமே இந்தியா கூட்டணி சார்பில் இன்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு 2 நாட்களாக சில விவாதங்கள் இருந்து வந்தது. இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை கோருவார்கள், சில கூட்டணி கட்சிகளை உள்ளே அழைத்து வருவார்கள் என்றெல்லாம் பேசுபொருளாக இருந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளியை வைத்தாற்போல் இன்றைய கூட்டம் நடைபெற்று முடித்திருக்கின்றது. இன்றைய கூட்டத்தில் அது போன்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் யாரும் பெரிதாக பேசவில்லை என்று தகவல் கிடைத்திருக்கின்றது. மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல தலைவர்கள் அந்த கூட்டத்திலே இருந்து பேசியிருக்கின்றார்கள். அப்படி பேசியவர்கள் அனைவருமே இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி என்பது பாஜகவினுடைய ஆட்சிக்கு யாருமே எதிர்க்க ஆள் இல்லை என்று அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பது போல இந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கின்றது. மக்களுடைய அந்த ஆதரவுக்கு ஏற்ப, அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் நாடாளுமன்றத்திலே செயல்பட வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மக்கள் விரும்பாத சட்டங்களை கொண்டு வந்தால் அதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் பேசியிருக்கின்றார்கள். மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய முடிவிலிருந்து இந்தியா கூட்டணி பின்வாங்கி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி, பிரதமர் நரேந்திர மோடி அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியினுடைய தலைவராக இருப்பார் என்றும், அந்த கட்சி தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த முகாந்திரத்தில் அதற்கான பூர்வாங்க பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து அவர்கள் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த தலைவர்களும் அந்த ஒப்புதல் கடிதத்தையும் இன்றைய தினம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே வரக்கூடிய 7ஆம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிக்களை அழைத்து பிரதமராக மோடியை ஒருமனதாக தேர்வு செய்து அதன் பிறகு குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது மேஜிக் போன்று ஏதாவது சம்திங் ஏதாவது உருவாக்கி அது ஆட்சி அமைப்பதற்கான அந்த வழிவகைகளை செய்வதற்கான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் தொடர்ந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் கூடி பேசுகிறார்கள் என்னும் போது அந்த கருத்துக்கு மேலும் வலிமையும் கூடியிருந்தது. ஏதேனும் விஷயங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதாதள் கட்சியும் மிக உறுதியாக என்டிஏ கூட்டணியுடன் இருக்கக்கூடிய காரணத்தால் தங்கள் கூட்டணிக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் நம்மை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான, நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுப்போம், அனைவரும் இதே ஒற்றுமையுடன் தொடர்ந்து செயல்படுவோம் என்று மட்டும் பல தலைவர்கள் இந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.